அவருக்கு அரசியலில் இன்னும் நிறைய அனுபவம் தேவைப்படுது. அவர் எப்போதும் போல், நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன், அவர் எப்போதும் போல் தன்னுடைய பாணியில் அவர் குற்றமுள்ள மனசு குறுகுறுக்குதுன்ற மாதிரி, அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை வந்து அழிக்கணும், அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும், வந்து ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவகத்தில் போய் கூப்பிட்டு இருக்கிறாரு. அப்போ அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்குறது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் அவருக்கு தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியல, தமிழ்நாட்டுடைய கலவரமும் அவருக்கு தெரியல. அதனால் அண்ணாமலையுடைய வந்து வார்த்தைகள் வந்து வெளிப்படுவது வந்து அவருடைய அனுபவ குறைவை காட்டுகிறது, அவருடைய அரசியல் அனுபவம் இன்மை காட்டுகிறது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதலை காட்டுகிறது. கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடுபடுவது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. ஆர்பி உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்கிறேன். சசிகலாமா பக்கத்தில் இப்படி நிற்பார். சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா படம் பிடிச்சிக்கங்கண்ணே. சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே 100 அடிக்கு முன்னாடி இப்படி நிற்பார். அந்த ஃபோட்டோ வீடியோலாம் நான் காட்டுறேன். இப்படி நிற்பார், இப்படி நிற்பார். அப்படியே பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமாக வந்துடக்கூடாதான், காலில் போய் விழுவான். அதை விட 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர், அவர் கட்சியினுடைய தொண்டை. சித்தாந்த ரீதியில் எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும், தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியலில் ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினச்சா அதை பெருமையாக தானே பார்க்குறேன். நான் அதை சிறுமையாக பார்க்கல. ரெண்டாவது, எங்களுடைய கூட்டணி வாஜ்பேயியாவோட 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறான். இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்தில் செய்யப்படுகிறது, அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும்னு இதே ஐயா தான் சொன்னாங்க. அதுக்குள்ளே எனக்கு அரசியல் பேச விரும்பலைங்கண்ணா. இன்றைக்கி தமிழகத்தில் இது போன்ற அரசியல் என்ன சொல்கிறாங்க, கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு 100 ஆண்டு இருக்கு, ஏன் வயசு நானே 40. ஏன்னா வயசே வந்து அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது. அவருக்கு 80 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே, 50 இயர்ஸ் டைரக்ட் பாலிட்டிக்ஸ், 30 ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர். எத்தனையோ இடத்துல பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக வைத்தாலும் கூட 100வது வருஷத்தில் அந்த விழாவில் அங்கே போய் ஒரு மரியாதை செய்வதை கூட அவங்க செய்வதை கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா தப்பு. இன்னைக்கு நான் பல பேர்த்த பற்றி பேசுகிறேன். அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன். காரணம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க, 2 ஆண்டு காலம் பணியாற்றினாங்க, போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, வெளியே வைக்கிறோம். ஆனால் தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னா எப்படி? புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன். அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம், ஒரு மகான். இன்னைக்கு தமிழகத்தில் இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் கும்பிடு போட்டார் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. காலில் விழுகலை, இப்படி பேசலை, கூனி குறுகி நிற்கலை, 3 அடி தள்ளி நிற்கலை, கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக 6 அடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாமல் வணக்கம் செலுத்தி விட்டு வந்திருக்கின்றேன். அதற்கு நான் பெருமைப்படுறேன், அதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை.